வணக்கம், நான் சித்தர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைவில் வந்து வீடியோ போட்டுருக்கோம். இது மூணாவது வீடியோ. வழக்கறிஞர் வினு அவர்கள், இது பெரிய ஐ ஓப்பனர், இது பெஸ்ட் வீடியோ அப்படின்னு சொன்னார். இது நாம் வந்து என்னடானா கார்பரேஷன் கொலா மாதிரி வயசாயிடுச்சு, இல்லை பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு 10 நிமிஷம் முடியுது. இதெல்லாம் வந்து சும்மா காற்று மாதிரி தான். இதுக்கு மேலே இந்த வீடியோஸ் வந்து நிறைய ஷேர் ஆகி நிறைய பேர் பார்த்து அப்போ நமக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட் வரும். ஆக்சுவலாக வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நான் பேசக்கூடிய ஒவ்வொரு சொல்லுக்கும் ஆத்தாவுடைய உத்தரவு இருக்கணும், அப்போ தான் அது வரும். இல்லைன்னு வைங்க, நான் பேசிப்படலாம், நான் பேசிப்படலாம், ஆனால் ஆடியோ கட் ஆயிரும், இல்லை அது என்னமோ ஆயிருது மொத்தத்தில். அந்த மாதிரி தான் ஆக்சுவலாக வந்து இந்த பரிகாரங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன் பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து என்னடான்னா சும்மா ஒரு புரிதலுக்காக அந்த பரிகாரம் அப்படின்னு பேரை வச்சுருக்கேன், அவ்வளோதான். நான் இந்த கிளைண்ட்ஸுக்கு தரக்கூடிய பரிகாரம் ஆக்சுவலாக அவன் ஜாதகம் அவனை எப்படி வாழ சொல்லியிருக்கோ அப்படி வாழ வைக்கிறது, அதான் அந்த பரிகாரங்களினுடைய நோக்கம். இந்த பரிகாரங்கள் 1994 வேறு ஒரு தெலுங்கு நண்பர், அப்போல்லாம் வந்து நமக்கு இந்த அளவுக்கு எழுத தெரியாது, 1987 ஃபைனல் இயர் படிக்கும்போது தெலுங்கு பசங்களுக்கெல்லாம் வந்து லவ் லெட்டர் நான் தான் டிக்டேட் பண்ணுவேன், நமக்கு எழுத தெரியாது, அவங்களுக்கு மொழி தெரியாது, அதனால் நாம் டிக்டேட் பண்ண எழுதிப்பானுங்க. அதான் ரேஞ்சு 94 காலேஜ் முடிஞ்சதுமே வந்து இந்த ஓல்டேஜ் பென்ஷன்ஸுக்கு வந்துட்டேன். வந்து அட்ரஸ் எல்லாம் தெலுங்கில் தான் எழுதணும், அது பரவாயில்ல பேக்கப் பண்ணிடலாம். என்னடான்னா வில்லேஜில் வந்து மொத்தமே சுற்றி சுற்றி 20 பேர் தான் இருக்கும். எம்ஜிஆரை பற்றி சொல்கிறாங்க பாருங்க, கருப்பு எம்ஜிஆர், சிவப்பு எம்ஜிஆர், ஒல்லி எம்ஜிஆர், குண்டி எம்ஜிஆர், தளபதிக்கு சொல்கிறாங்க பாரு, இளைய தளபதி, இளைய தளபதி, இந்த மாதிரி தான் இருக்கும் பேரெல்லாம். அது ஒரு குன்சா காலத்தை ஓட்டிட்டோம், ஆனால் தொடர்ச்சியாக எழுதணும்னா முடியாது. அதனால் வந்து ஒரு தெலுங்கு நண்பர், அவர் வந்து மகர லக்னம், லக்னத்திலே செவ்வாய் உச்சம், இப்போ செவ்வாய் தானே லாஜிக்கு பாருங்கள் எப்படி வந்து சேருது, எழுதியாச்சு என்ன முக்கி முக்கி எழுதியாச்சு. அவர் வந்து எம்ப்ளாய் இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் லைன்மேனாக இருந்தார். அவருக்கு ஜோஷியன்னா ஒரு சோரி இருப்பார். இது முடிக்கிறோம், புயல் வீசுது அப்படியே வாழ்க்கையில், என்ன புயல் வீசுது இத்தனைக்கும். 1991 நவம்பரில் மேரேஜ் நடக்குது, அந்த எங்கள் ஊரில் வந்து இந்த கங்கை ஜாத்திரை வரும், அது மே மாதம் தான். மே மாதமே வந்து அப்பா வந்து பேச்சப் ஆகிட்டார், வேறு ஒரு உறவுக்காரர் அவர் லாரி டிரைவரு, அவர் அடிபட்டு ஆஸ்பத்திரியில் இருக்கும்போது நாங்கள் பிளட்டை கொடுத்தோம். ஒரு 15 நாள் உசுரோடு இருந்தார். அந்த காலகட்டத்தில் ஏதோ அவருடைய குடும்பத்துக்கான செட்டில்மெண்ட் அது கரெக்டாக நடந்தது. அப்பா வந்து ஜூரி இல்லையா, அவர் அந்த சாவுக்கு போகிறாரு. போனதான் எல்லா பையலாம், உன் பையன் ஜூரி நல்லவன், எம்ஜிஆர், அவன் ரத்தம் கொடுத்ததுனால தான் 15 நாள் உயிரோடு இருந்தான், அதனால தான் வந்து அந்த எல்ஐசி கிளைம் எல்லாம் கரெக்டாக பண்ண முடிஞ்சது. அதே மாதிரி அந்த சொத்து பற்றி ஏதோ ஒரு இல்லைங்க, அதையும் ஏதோ சம்திங் செட்டில்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாசம் பொத்துக்கும்ல, எங்கள் பொண்ணும் பெரிய எம்ஜிஆர் தான், ஆனால் வந்து என்னடான்னா கன்சர்வேட்டிவ், என்ன கன்சர்வேட்டிவ், பில்லை கொண்டா, சர்டிஃபிகேட்டை கொண்டா, அத்தை கொண்டா, இத்தை கொண்டா, கவர்மெண்ட் ஆஃபீஸ் மாதிரி. நம்ம அப்படி கிடையாது, உள்ளுணர்வு என்ன சொல்லுதோ அது, நீ குடிச்சு ஊத்தடிச்சு நாசம் பண்ணிக்க அது எனக்கு சம்மந்தம் கிடையாது, நீ எனக்கு சொன்னதை நான் நம்புகிறேன், என்கிட்ட இருக்குது இந்தா குடி அவ்வளோதான் அந்த மாதிரி. அதனால் அவர் வந்து சொல்லு விட்டு லிங்கப் ஆகிட்டார். தண்டத்தீனி தான்,
என்ன தண்டத்தீவி தான். சித்தூரில் வந்து நண்பருடைய லைப்ரரி இருக்கும். அவர் கால் காசு வாங்காமல் புஸ்தகம் கொடுப்பார். வெளியூரில் இருக்கிறதுனால ஒரு பை நிறைய கொடுப்பார். எல்லாம் படிச்சுட்டு ரிட்டர்ன் பண்ணிடும். வாடகை, கரண்ட்டு பில்லு, சோறு, இதுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனாலும் இந்த பரிகாரங்கள் ஸ்கிரிப்ட் ரெடி ஆனதும் புயல் வீசுது, என்ன நடக்குதுன்னே தெரியல. அதே அதுக்கு முன்னே அப்போ வந்து இங்கே ப்ரொஹிபிஷன், பாண்டிச்சேரியிலேருந்து சரக்கு கொண்டாந்து விற்பாங்க, அவங்களுக்கெல்லாம் டைம் வச்சு கொடுக்கணும். அவனுக்கு ஒர்க் அவுட் ஆயிடுச்சு நீங்களே ஃபுல் பாட்டில் கொண்டாந்து கொடுத்துருவான். எதிர்க்க எக்ஸைஸ் போலீஸ் ஸ்டேஷன், நமக்கு சரக்கு போடுற பழக்கம் இல்லை, அதனால் அவன் கொடுத்த சரக்கை விற்றுருது. அந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக போயிட்டு இருந்த லைஃபு புயல் வீசுது அப்படியே. ஆஹா, வேற ஒரு கெட்டமாக இருக்கான் அவன், எல்லா தாலியாக இருக்கிறான்னு வைங்க. ஜனங்க வந்து ஒரு நம்பிக்கையோடு இருப்பாங்க, என்ன இவனுக்கு ஒரு கெட்ட நேரம் வராதா, இவன் செத்து ஒழிய மாட்டானா அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒரு காலகட்டத்தில் அவனுக்கு இந்த பரிகாரங்களை கொடுத்து அவன் மிஸ் ஆகிட்டான்னு வைங்க, எஸ் ஆகிட்டான்னு வைங்க, ஜனம் என்ன கிதியாக அவருக்கு. சரி, இதுக்கு வந்து ஆத்தாவுடைய பர்மிஷன் இல்லை போல அப்படின்னு நானாக ஒரு முடிவுக்கு வந்து எரிச்சு விட்டேன். எல்லாத்தையும் அந்த பரிகாரங்கள் ஸ்கிரிப்டை கம்ப்ளீட்டாக பொசுக்கியாச்சு. அதுக்கப்புறம் தான் எல்லாமே செட் ரைட் ஆச்சு. இந்த பரிகாரங்கள் விஷயத்தில் இன்னொரு சூட்சமம் என்னடானா, சில பல ஜாதகர்கள் வாழ்வில் அந்த பரிகாரங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நடந்திருக்கு. அது அவங்களுடைய பூர்வ ஜென்ம புண்ணியமோ இல்லை கடவுளுடைய அருளோ அவங்க அப்பா அம்மா ஆசீர்வாதமோ தெரியாது, நடந்திருக்கு. இப்போ உதாரணமாக ஒரு டெக்ஸ்டைல் ஓனர், அவருக்கு நாம் சஜஷன் பண்ணுறோம், நிறைய ஆஃபீஸ் ரூமில் வந்து உங்கள் உறவு பெண், உங்களுக்கு தாய் உறவு வரக்கூடிய ஒரு அம்மாவுடைய ஃபோட்டோவை ஒரு 10x12 ஃப்ரேம் பண்ணி மாட்டுருங்க அப்படின்னு. ஆக்சுவலாக அது இருந்திருக்கு. அது ஏதோ இன்னோவேஷன் பண்ணும்போது அதை டஞ்சனுக்கு அனுப்பிட்டாங்க போல, சீடாச்சிருச்சு. இந்த மாதிரி தான். சரி, இது நாம் வந்து இந்த பாதிரியார் மாதிரி பரலோகம் காத்திருக்கிறது, பாவிகளே மனம் திரும்புங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு தான் கிடப்போம், வாய் நிற்குதா. சரி, ஆனால் அதற்கு பிறகு நான் கவனித்தது என்னடானா, பொய்யால் எவனுக்கு விதிச்சிருக்கோ அவனால் தான் இந்த பரிகாரத்தை செய்ய முடியும், தொடர முடியும். எவனுக்கு விதிச்சிருக்கோ அவனுக்கு தான் வந்து இது மேலே நம்பிக்கை வரும். மற்றபடி நான் 1000 பேருக்கு சொன்னாலும் அதில் 1000 பேரும் ஃபாலோ பண்ண போகிறது கிடையாது, ஒரு வெங்காயமும் கிடையாது. இந்த பாயிண்ட்டை பிடிச்சி ஆத்தாவை கன்வின்ஸ் பண்ணேன். ஆத்தா, எனக்கா சோத்துக்கு இல்லை, என்ன சோத்துக்கு இல்லை இப்போ மேட்ரா, நீ நினைக்கிறது தான் நடக்க போகுது. எப்படியும் இந்த பக்கிங்க 198 பக்கி நான் சொல்கிறத ஃபாலோ பண்ண போகிறதுல ஒரு வெங்காயமும் இல்லை, அதனால் தயவு செய்து பர்மிஷன் கொடு. இப்படி ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்குது அப்படின்னு ஜனத்துக்கு தெரிவிட்டேன். ஏன்னா இந்த ஐயன் மாருங்க, இந்த அறவர ஜோசிய பயலுங்க, இவனுங்கள்லாம் வந்து என்னடானா மக்களை வந்து பேதியாக்கி வச்சுருக்கான். எழுதி வச்சுட்டான், நீ அவ்வளோதான், என்ன எழுதி வச்சுட்டான், நீ அவ்வளோதான். அது வந்து என்னடான்னா, நம்மை படைத்த கடவுளுக்கே வந்து ஒரு அவமானம், கேவலம். இந்த படைப்பு இது வந்து பாருங்கள், ஒரு ஒழுங்கற்ற ஒழுங்கில் அது பாட்டுக்கு அது இயங்குது, என்ன அது பாட்டுக்கு அது இயங்குது. பூமி ஒரு குறிப்பிட்ட டிகிரியில் சாஞ்சிருக்கு, அதனால தான் இரவு பகல் வருது. அது குறிப்பிட்ட இடைவெளியில் சுற்றுது. அதுக்கு எவனும் சூப்பர்வைசர் கிடையாது உங்கள் ஐயாவில், அது பாட்டுக்கு அது செய்யுது, அவ்வளோதான். அந்த மாதிரி இந்த படைப்பே சுதந்திரமாக இயங்கும் போது மனிதன் ஏன் அடிமையாக வாழ வேண்டும், அது என் பாயிண்ட். சரி, இது இது ஒரு ஃப்ளாஷ்பேக். இது இருக்கிட்டான் இப்போ என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் பிறந்த அதே தேதி 7/8/1967, நேரம் 6:10 நான் பிறந்தது. அது டைமிங் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. வேறு ஒரு நண்பர்
கூட படித்த நாய் தான், என்ன கூட படித்த நாய் தான். அது இந்த சந்திர சுக்கரம் சேர்ந்துருக்காங்க இல்லையா நம்ம ஜாதகத்தில், அதை வந்து சந்திரன் இறங்கிட்டாரா ஏறிட்டாரா தெரியல, என்ன கர்மம் ஞாபகம் இல்லை. ஒரே ஒரு சந்திரன் தாங்க டிஃப்ரென்ஸ். ஆனால் நாய் அப்பா டம்மி பீஸு, சித்தப்பன் ஊரெல்லாம் கடம். என்னடானா கெத்து, என்ன கெத்து. அவர்கிட்ட டெய்லி 100 பேர் வருவாங்க, 100 பேருக்கு நாளைக்கு 200. நாம் என்ன செய்யணும்னா, இவன் இருக்கிற கெத்துக்கு வந்தவன் ஏதோ வேலையாக வந்தான் போல, அந்த வேலை முடியறதுக்கு இவர் வாய்தா சொல்கிறாருன்னு நினைப்போம். மேட்டர் என்னென்னா, பூரா கடங்காரங்க. அந்த சித்தப்பங்கிட்ட இலை எடுத்தே போயிட்டான், இருக்கானா கொரோனாவில் போயிட்டானான்னு கூட தெரியாது. அன்றைக்கு தான் எனக்கு வந்து ஸ்பார்க் ஆச்சு, அடங்கோ ஐயால. அது என்ன வருஷம், இப்போவே நாம் வந்து என்ன திமிரு, அப்போ எவ்வளோ திமிரு இருந்திருக்கோம். அடங்கோ என்னங்கடா இது, இப்போ ஜாதகம்லாம் டுபாகுறா, என்ன ஜாதகம்லாம் டுபாகுறா அப்படி டவுட் வந்துருச்சு. அன்னைக்கு தான் ஆரம்பிக்கிறேன் ஆராய்ச்சியை. ஒய் வெஹ, நான் பலமுறை உதாரணம் சொல்லியிருக்கேன், என்ன பலமுறை உதாரணம் சொல்லியிருக்கேன். ஒரே பிராண்டட் ரைஸ், ஒரே மசாலா, ஒரே கேஸு, ஒரே கருமாந்திரம் தான். ஒருத்தி சமைச்சா கண்ணில் தண்ணி வருது, இன்னொருத்தி சமைச்சா பார்த்ததும் வாயில் தண்ணி வருது. அவள் தாங்க டிஃப்ரென்ஸு. அதாவது உங்கள் ஜாதகங்கிறது வந்து என்னடானா ப்ரொவிஷன், ப்ரொவிஷன் ப்ரொவிஷன் அப்படின்னா என்ன, ப்ரொவைடிங். இயற்கையோ கடவுளோ உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கு, அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண போறீங்க அதான் முக்கியம். தேர் ஆர் சோ மெனி ஆல்டர்னேட்டிவ்ஸ். ஓகே, இப்போ ஒரு முறை பஞ்சாயத்து ஏதோ வெளியூருக்கு போயிருக்கா, ஃப்ரெண்டு வந்தாப்புல, அவன் தான் விஞ்ஞானியாச்சு. எதை எதுக்கு வேணா அப்ளை பண்ணுறது, எதை எதுக்கு வேணா உபயோகிக்கிறது, அந்த மாதிரி ஒரு கேர்ஃபுல்லி ஸ்டைல் நம்மளுக்கு. சரி ஐயா, பஞ்சாயத்து ஊரில் இல்லை என்ன பண்ணலாம், புளிக்கோயம்பு வச்சுக்கலாம், என்ன புளிக்கோயம்பு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஏதோ புளியை கரைச்சி உப்பை போட்டு நக்கி பார்த்து அதை தாளிக்கலாம் பார்க்குறேன். கொய்யால காஞ்ச மிளகாய் காணும். சரி, பச்சை மிளகாயாவது இருக்கா பார்த்தா அந்த கருமத்தையும் காணும். ஐயால சமையல்னா என்ன, உப்பு காரம் புளி கொய்யால அவ்வளோதான விட்ற அப்படின்ட்டு மிளகாத்தூளை போட்டேன், மிளகாத்தூளை போட்டேன், கோயம்பு ஆயிடுச்சு இறக்கி வச்சிட்டேன். அந்த நேரம் பார்த்து நண்பர் வந்தார், அவர் திருப்பதி. சரி வாபா, ஏதோ பஞ்சாதி ஊரில் இல்லை, ஏதோ பண்ணி வச்சுருக்கேன் சாப்பிடலாம் அப்படின்னு. அந்த குழம்பு கிட்ட இருக்கு பாருங்க, அதில் கரண்டியை போட்டு வச்சுருக்கேன். அவர் கரண்டியை போட்டு தொழாரிக்கிறார். நான் ஐயோ இப்போல்லாம் ஏன் கல் உப்பு போடுறான், அதை ஏன் ஆட்டி ஆட்டி கரைக்கிற, போட்டதே சால்ட்டு தான், ஊற்றி அடி அப்படிங்கிற. அவர் என்ன கேட்குறாரு, முருகேஷா மீனை காணமேங்கிறார், என்ன மீனை காணமேங்கிறார். அந்த மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் தரப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் எப்படி உபயோகிக்கிறீங்க அதான் முக்கியம். எலெக்ஷன் டைமில் எம்ஜிஆரையும் கலைஞரையும் கம்பேர் பண்ணி ஒருத்தர் பேசியிருந்தார், சின்ன வயசு அப்போ எனக்கு அவர் யார் தெரியாது, ஆனால் பாயிண்ட் ஞாபகம். ஒரு மூங்கில், முற்றிய மூங்கில் வளர்ந்து ரெடியாக இருக்கு, கலைஞர் பார்த்தாராம், ஒரு 6 அடி வெட்டி நால ஓட்டை போட்டு புல்லா வெள்ளாக்கிட்டாராம். இதே எம்ஜிஆர் அந்த பக்கமாக வந்தாராம், உடனே வேரோட வெட்டி பாட கட்டாராம். அவள் தாங்க டிஃப்ரென்ஸு, இது புரிஞ்சிக்கிடணும் ஒன்று. அடுத்தது இப்போ நான் எதற்கு எதுக்கு வந்து என்னுடைய ஜாதகத்தை உதாரணமாக சொல்கிறேன்னா, இப்போ வந்து நான் பல லட்சக்கணக்கான ஜாதகங்களை பார்த்துருக்கேன். என்னுடைய கிளைண்ட்ஸ் அவங்களுடைய ரகசியங்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்குது. தப்பி தவறி நான் உதாரணம் காட்டினாலும் ஊரை சொன்னால் பேரை சொல்ல மாட்டேன், பேரை சொன்னால் தொழிலை சொல்ல மாட்டேன், அது நம்ம ஸ்டைல். அதனால் இருக்கிறதுல எடுபட்ட பையன் நான் தான். ஏன் சொல்லுவான் பாருங்க, ஊருக்கு அழைச்சி பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கன்னு அந்த மாதிரி
அதனால என் ஜாதகத்தையும் போட்டு உடைச்சிருந்தது. ஏன்னா இங்க வந்து எந்த பயலும் உண்மையே சொல்ல மாட்டான், என்ன உண்மையே சொல்ல மாட்டான். இப்போ 12 லட்சத்துக்கு வீடு வாங்கினேன், அதுக்கு பின்னாடி என்னடா சொல்லுவேன்னா ஏதோ குருத்து நாய்க்கு ஏதோ கிடைச்ச மாதிரி கிடைச்சதுன்னு சொல்லுவேன். இதை எவனாச்சும் சொல்லுவானா? சொல்ல மாட்டான். அந்த மாதிரி கேடுகட்ட உலகம் இது. அதனால தான் என்னுடைய ஜாதகத்தையே உதாரணமாக சொல்கிறது. இப்போ நான் ஜோதிடன், எழுத்தாளன், கவிஞன், வெங்காயம் எல்லாமே எங்கடா வந்து நிற்கிதுடான்னா அந்த புதனில் தான் நிற்கிது. என்ன புதன் தான் கம்யூனிகேஷன். புதன் வந்து நமக்கு விரையாதிபதி. என்ன விரையாதிபதி? என்னுடைய பேச்சு எழுத்து எல்லாமே வந்து வீணாக போயிடணும், என் வாழ்க்கையும் வீணாக போயிடணும், என் வாழ்க்கையும் வீணாக போயிடணும். புதன் என்றால் தாய்மாமன் இல்லையா? உங்கள் தாய்மாமனுடைய பொசிஷனை பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்தில் புதன் எந்த அளவுக்கு நசுக்கி கிடக்காருன்னு தெரிஞ்சிடான். எங்கள் அம்மாவுக்கு ஒரு அண்ணன், அவர் வந்து மிலிட்ரி, மிலிட்ரியில் எந்த வயசில் ரிட்டையர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு தெரியாது. வந்தார் டொப்புன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார், டொப்புன்னு ஹார்ட் அட்டாக்ல போயிட்டார். அவ்வளோதான் மேட்ரு ஓவர். அதான் புதனுடைய பொசிஷன் ஜாதகத்தில். ஆனால் இந்த அளவுக்கு, அதாவது ஓரளவுக்காவது என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியுது, என்னுடைய பேச்சும் எழுத்தும் எனக்கு ஷோர்வு போடுது அப்படின்னா ஹவு இட் இஸ் பாசிபிள்? அது அங்கே தான் வந்து அந்த என்ன சொல்கிறது, அந்த டச், உங்களுடைய டச் வேலை செய்யணும். இப்போ புதனோடு சூரியன் சேர்ந்திருக்கிறார். சூரியன் வந்து ஆத்மகாரகன். நான் எதை பேசினாலும் எதை எழுதினாலும் நான் வந்து ஆத்மார்த்தமாக செய்கிறேன். இப்போ நமக்கு கூட சொல்கிறாங்க நிறைய பேர், ஜோசியத்துக்கு மட்டும் இந்த சேனலை வச்சுக்கோங்க, மற்ற வீடியோலாம் தூக்கிடுங்க. எனக்கு தொழில் முக்கியம் கிடையாது, காசு முக்கியம் கிடையாது, பணம் முக்கியம் கிடையாது, பிச்சை எடுக்கிறேன் அது வேற கதை. இப்போ கூட என்ன, இப்போ கூட 10,000 ரூபா எடுத்துகிட்டு வெளியே போனாலும் கடைசியில் 2 ரூபா ஷார்ட் வரும். அது நம்ம ஜாதக ராசி அப்படி, அது நம்ம வந்து ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஆத்மார்த்தமாக செய்கிறேன். அப்போ என்ன ஆகுது, காரகம் மாறி போகுது, காரகம் மாறி போகுது. அது ஒரு பாயிண்ட். அடுத்தது அங்கே வந்து ஆறுக்குடைய குரு உக்காந்துருக்காரு, ஆறுக்குடைய குரு உக்காந்துருக்காரு. பெங்களூரில் எவனோ பொம்பளைங்களெல்லாம் திட்டி ஏதோ வீடியோ போடுறான், உடனே பொம்பளைங்களெல்லாம் போய் அவன் மூஞ்சியில் முறவாசல் பண்ணுறாங்க. நான்லாம் வந்து மோடியில் ஆரம்பித்து, என்ன மோடியில் ஆரம்பித்து லோக்கல் லீடர் வரைக்கும் கைவி 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 ஊற்றிருக்கேன். ஆன்லைனில் பண்ணுறது வேறு, பிரிண்ட் மீடியாலேயே பண்ணேன், பிரிண்ட் மீடியாலேயே பண்ணேன். ஒவ்வொருத்த சரித்திரம், என்ன ஒவ்வொருத்தருடைய சரித்திரம் போட்டேன். ஒரு ஷெல்டர் எடுத்துக்கிட்டு அந்த ஷெல்டரில் உட்காந்துக்கிட்டு மற்ற பக்கி எல்லாம் போட்டு தள்ளிடுது. ஆனால் நம்ம வியூகம் எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியல. ஒய், ஹவ் இட் ஹேப்பன்ஸ்? நான் ஆத்மார்த்தமாக செய்கிறேன். அதான் அங்கே கணக்கு. நான் வந்து இந்த கிளைண்ட்டுங்களுக்கெல்லாம் வந்து இணைப்புகள் அனுப்புவேன் ஆரம்பத்தில். ஏன்னா ஊரில் இருக்கிற ஜோஜிக்கார பயல்வெல்லாம் வந்து வந்தாலும் மூளையை வந்து அப்படியே கொத்தி போட்டிருப்பான். அந்த நாளுக்கு ஜோசியம்னா என்னன்னே தெரியாது, தெரிஞ்சிருக்கோம் தப்பாக தெரிஞ்சிருக்கோம். என்னடா கருமம் இது, முதல்ல வந்து இந்த இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்து இந்த டிவிடி பிளேயரில் வரும் கிரேட்டர் டிவிடின்னு அந்த மாதிரி ஒரு டிவிடியை போட்டு விட்டுறது. அதில் சொல்லியிருப்பேன், ஒரு கிரகத்தின் காரகம் எப்படி மாறுகிறது அதான் முக்கியம். அது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்ன அந்த ஜாதகர், அதாவது சந்திரன் மட்டும்தாங்க இடம் மாறியிருக்காரு, மற்றபடி அதே நாள் அதே கிரகம் அதே கிரகஸ்திதி. அவன் சித்தப்பா கிட்ட இலை எடுத்து போய்க்கிறான். நான் இருந்தேன், சித்தப்பா வீட்டில் இருந்தேன். என்ன
நான் சொன்னேன் இல்லையா, முதல் திருமணம் வந்து அந்த பொண்ணை தூக்குறோம், கல்யாணம் கட்டுறோம், வரோம் பஞ்சாயத்து. இவ உடனே வீட்டுக்கு போகிறோன்னு வைங்க, என்ன சொல்லுவான் எல்லா பயிலும், கூட்டு போனா நல்லா மேட்ரு பண்ணா விட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவான் இல்லையா. போராடணும்ல, போராடணும், அதுக்காக ஒரு ஷெல்டர் தேவை. அப்போ எங்கள் சித்தப்பா கிட்ட போகிறேன், அவர் வந்து சரி டேரா நீ என் வீட்டுக்கு போ அப்படிங்கிறாரு. அது என்னடானா அண்டர்ஸ்டாண்டிங், அது என்ன அண்டர்ஸ்டாண்டிங், எங்கள் அப்பா வந்து ஒரு ஃபேமிலி மீட்டிங் ஒன்று போட்டு அதை குறைங்க, உங்கள் வீட்டுக்கு வந்தால் வச்சு சோத்த போடுங்க, நான் வந்து பில்லை கொடுத்துட்றேன். அது அப்புறம் தெரிஞ்சது நமக்கு, அது வேற வேற. அப்படி ஒரு இரண்டு மாதங்கள் இருந்தேன், அவ்வளோதான் என்ன இரண்டு மாதங்கள் இருந்தேன். அவன் வாய்நாளெல்லாம் இலைய எடுத்துக்கிறான் என்ன, எங்கள் சித்தப்பா கூட வந்து ஃபைனான்சியலாக வந்து கொஞ்சம் மிஸ்மேனேஜ்மெண்ட் அதிகம். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து இந்த ப்ரைவேட் சிக் ஃபண்டெல்லாம் வச்சு பாருங்கள், அந்த மாதிரி லோக்கலில் ஒரு நாயை நம்பி காசை போட்டு ரிட்டைர்மெண்ட் காசெல்லாம் போய் கட்சி காலத்தில் இந்த சிமெண்ட் பிரிக்ஸ் பண்ணுவோம் பாருங்க, அங்கே வந்து வாட்ச்மேன் நல்லா வேலை பார்த்தாரு பாவம், இண்டஸ்ட்ரி சென்டரில் நல்ல ஜாப், கவர்மெண்ட் ஜாப், அது வேற கதை. ஆனால் நான் சொன்ன அளவுக்கு மோசம் இல்லை. அப்படி உங்களுடைய என்விரான்மெண்ட் என்ன, உங்களுடைய என்விரான்மெண்ட் பேக்ட்ராப் அதான் முக்கியம். உங்கள் பேக்ட்ராப்பு உங்கள் ஜாதகத்தை தலைகீழாக மாற்றுகிறது, தலைகீழாக மாற்றுகிறது. இப்போ எங்கள் அப்பா இருந்தார், அவர் வந்து டிஸ்ட்ரிக் ட்ரெஷரி ஆஃபீஸர், கலெக்டர் சம்சாரம், கலெக்டர் சம்சாரத்துக்கு டெலிவரி நடக்குது. டெலிவரி நடக்கும்போது வந்து அப்டமெண்டில் ஷேவ் பண்ணுவாங்க, அதுக்கு ஒரு பில்லை போடுவாங்க, அந்த காசு கூட எங்கள் அப்பா கையெழுத்து போட்டால் தான் கேஷ் ஆகும் அந்த ரேஞ்சு. இப்போல்லாம் வந்து பர்சன்டேஜ் ஐயால என்ன பர்சன்டேஜ், புருஷன் செத்து போயிட்டான் பாடி எடுக்கணும், அது ஒரு 10,000 ஏதோ காசு கொடுக்குது கவர்மெண்ட்டு. அந்த ரூலை கொண்டு வந்ததே எங்கள் அப்பந்தான், அது வேறு கதை. அதுக்கு கூட பர்சன்டேஜ் வாங்கிக்கிட்டு தான் கையெழுத்து போடுறானுங்க இப்போ, அது ஒரு பக்கம் ஏறிக்கிட்டான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எப்படினா தன்னுடைய செலவு, உங்களுக்கு இது இப்போ சொன்ன மாதிரி ஞாபகம், ஆரணி சூரியகுளம் பகுதியில் வந்து மூதாதையர் சொத்து, அதாவது எங்கள் அப்பா அவருடைய பெரியப்பா சித்தப்பா இந்த வெங்காயம் இவனுங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டி, அதை ஒரு வேலத்தை நாய் வந்து டேக்கப் பண்ணி போர்ட்டு கலையாம். அந்த நாய் நம்ம வீட்டுக்கு வந்தால் ஸ்பான்சர்றது எங்கள் அப்பா தான், சோறு தண்ணி தலுப்பு கோர்ட்டு கேஸு செலவு போக்கு வரத்து எல்லாம் கிழவன் தான் கொடுப்பான் பணம். அந்த வயசில் வந்து பணம்ன்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்க, பணம்ன்றது ரொம்ப முக்கியம். சரி கொய்யால ஏதோ லம்பாக வரப்போகிறேன் என்ன, கிழவன் சும்மா வைப்பானா முதல்ல வெறும் நைட்டு, கொய்யால ஒரு ஃபைன் மார்னிங் கோர்ட்டு டெசிஷன் வந்துருச்சு இவங்களுக்கு தான் சொத்துன்னு. நாள் வந்து இவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், இந்த மாதிரி விஷயம் பெரியவனுக்கு இங்கே வரும், ரெண்டாவது இவனுக்கு, மூணாவது இங்கே வரும், எங்கள் அப்பாவில் அதெல்லாம் மொத்தம் தள்ளிட்டார். தள்ளிட்டு இந்த பேர் எனக்கு என்ன வருதோ அதை வந்து அந்த ராணி பொண்ணு கொடுத்துருங்க. ராணின்றது வந்து எங்கள் அத்தை தங்கச்சி, எங்கள் அத்தைக்கும் அப்பனுக்கும் இந்த அந்த டீலிங் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். மாப்பிள்ளை சூப்பர், பேக்ட்ராப் பிரச்சனை. பேக்ட்ராப் வந்து எலுமிச்சம்பழம் மொத்த வியாபாரம்னு புரோக்கர் அடிச்சு விட்டான். அப்புறம் பார்த்தா அவங்க வந்து பிளாட்ஃபார்த்தில் கூடையில் வச்சு விற்கிறவங்க, அந்த ஒரே ஒரு லூப் ஹோலுக்காக கிழவன் வந்து சாகர வரைக்கும் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அந்த மாதிரி இப்போ விரையம் தானே, அந்த சொத்து உனக்கு தேவையில்லை, அது மேலே 10 பைசா வச்சாலும் விரையம் தானே, ஆனால் வச்சுக்கிட்டே இருந்தான் ஒரு 10-15 வருஷம் வச்சான். அந்த ஜீன், அந்த என்விரான்மெண்ட், அதுதான் முக்கியம். இப்போ எனக்கு லக்னாதிபதி லக்னத்திலேயே விரையாதிபதி உட்காந்துருக்காரு, நான் வச்சது எதுவும் திரும்பி வரக்கூடாது, திரும்பி
வரப்படாது, எல்லாம் இறைவா போனோம். நானே எல்லாத்தையும் இழுத்து பிடிச்சேன்னு வைங்க, என்னாகும், நக்கிட்டு போயிடும். இதான் சூட்சமம். அடுத்த வீடியோவில் இன்னொரு மேட்டரை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். சித்திரவெளி எடுத்து போயிடுச்சு.